ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ டு ஜி டிப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருக்க ஈஷா யோகா சென்டரை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இதுதான் நம்ம ஈஷாவோட என்ட்ரன்ஸ். இப்போ கொரோனா பீரியட்னால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சானிடைசர், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் க்ராஸ் பண்ணோன்னே உள்ளே இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்கும். ஈவன் நமக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்தோன்னே நமக்கு எல்லாமே டைவர்ட் ஆயிரும். கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வே. ஈஷா யோகா சென்டருக்கு போகிற வழி இதுதான். நம்ம டைரெக்டாக கார்லேயும் இப்படி போகலாம், இல்லை கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நடந்து போகிறதுனாலும் போகலாம். திரும்புகிற இடம்லாம் செடி கொடி மலை ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஈஷா போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங் 9:00 முன்னாடி இல்லை ஈவினிங் 5:30 அப்புறம் பிளான் பண்ணிங்கன்னா லொக்கேஷன், அதாவது கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ மிட் டைமில் 12:00, 3:00 அந்த மாதிரிலாம் வந்துட்டிங்கன்னா வெயில் இருக்கனால கஷ்டமாக இருக்கும். ஸோ டைமிங் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் லொக்கேஷனையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.